ரஷ்யா யுக்ரைன் கண்டு மோதல், விமானங்கள், பீரங்கிகள், ஆளரிகள் என்பன அழிப்பு, தொடரும் கடும் யுத்தம். யுக்ரைன் இராணுவத்தினருக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் கடந்த 24 மணி நேரத்தில் கடும் யுத்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த இருதரப்பு யுத்தத்தில் 460 ரஷ்ய படை வீரர்கள் பலியாகியும் 22 ஆட்லரி பீரங்கிகள் மற்றும் 16 கெமிக்காசிகள் மற்றும் உல விமானங்கள் உள்ளிட்டவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் வான் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்ய படைகளின் முக்கிய சில ஆயுத கூடங்களும் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் கிழக்கு பக்மூட் களமுனையில் ரஷ்ய படைகள் 28 மேற்பட்ட உடைப்பு தாக்குதலை மேற்கொண்டனர். கனரக பீரங்கிகள், ஆளரிகள், ஏவுகணைகள் ஊடாக கடும் மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு உடைப்பு தாக்குதலை நடத்தினர். எனினும் அவர்கள் மேற்கொண்ட கடும் மூர்க்கத்தனமான தாக்குதல் முறியடிக்கப்பட்டு அவரது முன்னகர்வு தடுக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் உக்ரைன் படைகளின் சில ஆயுத கூடங்கள், டாங்கிகள், ஆளரிகள் என்பன அளிக்கின்ற காட்சிகளையும் ரஷ்யா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்தும் இருதரப்புக்கிடையில் கடும் யுத்தம் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. ஒடிசா துறைமுகம் மீது தொடர்ந்தும் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளனர். வடகொரியா 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் சோதனைகள் மிரண்டு போயிருக்கும் உள்ளகம். வடகொரியா தனது போராண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர மற்றும் குறுந்தூர ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது போர் வெற்றி விழாவுக்கு முன்னதாக இந்த சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இதுவரை வடகொரியாவில் உள்ள ஏவுகணைகளை விட அதி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக காணப்படுவதாக அது தெரிவித்துள்ளது. 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தமது இலக்கு நோக்கி இந்த ஏவுகணைகள் விழுந்து பிடித்துள்ளன. எனினும் இந்த ஏவுகணைகளின் தூர வீச்சு தொடர்பாக உறுதியாக தெரிய வரவில்லை. இவை ஏறத்தாழ 5000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. பிரித்தானியாவில் சிக்கிய தமிழ் சட்டத்தரணி அகதிகளுக்கு ஆப்படிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்த பிரிட்டன் அரசு. பிரித்தானியாவில் தமிழ் சட்டத்தரணி ஒருவர் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்பொழுது அவர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வேளையில் தற்பொழுது பிரித்தானியாவில் அகதிகள் வரவு கட்டுப்படுத்தும் நோக்குடன் மேலும் மிக இறுக்கமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆளும் அரசு அறிவித்துள்ளது. கடல் வழியாக கப்பல் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் அகதிகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில் ஆளும் அரசு திணறிய வண்ணம் உள்ளது. பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பொழுதும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்ந்தும் லண்டனுக்குள் நுழைந்த வண்ணம் உள்ளனர். ஆகையால் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த மிக முக்கிய தேவை எழுந்துள்ளது. இவர்களுக்கான விசாவினை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் சில சட்டத்தரணிகள் சட்டவிரோதமான முறையில் அதனை கையாள்வதாக கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து தற்பொழுது பல சட்டத்தரணிகள் மீது திடீர் விசாரணை குழு பாயக்கூடும் அல்லது கண்காணிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுவதால் பிரித்தானியாவில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. வடகொரியாவுக்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் திடீர் பயணம், சிவப்பு கம்பளம் விரித்து சிறப்பு வரவேற்பு, கொதிக்கும் மேற்கு நாடுகள். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வடகொரியாவுக்கு தனது குழுவுடன் திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார். இவருக்கு சிறப்பு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். இரு மரங்களிலும் வடகொரியா ரஷ்யாவின் கொடிகள் பட்டொலி வீசி பறந்தன. அதி யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் ரஷ்யா படைகள் தோற்றுவிட்டன, பலம் இழந்துவிட்டன என மேற்கு நாடுகள் பரப்புரை புரிந்து வருகின்ற இவ்வளையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் யுத்த முனையில் இருந்து முதன் முதலாக முக்கியமான நாடு ஒன்றுக்கு பயணம் செய்துள்ளார். இவரது இந்த பயணத்தின் மூலம் வடகொரியாவின் முக்கிய ஏவுகணைகள், டாங் எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆட்லரி பீரங்கிகள் என்பனவற்றை கொள்வனவு செய்திடும் பேச்சுவார்த்தையில் இவர் ஈடுபடுவார் என நம்பப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு
உக்ரைனுடைய படைகள் 10,000 மேற்பட்ட எரிகணைகளை ஏவி தள்ளுகின்றன. அதே போல ரஷ்யா படைகள் நாளொன்றுக்கு 5,000 மேற்பட்ட ஆளறி பிரியங்களை வீசுவதான புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அவ்வாறு நோக்கின் மாதம் 1,500,000 ஆளறி பிரியங்கள் ரஷ்யாவுக்கும் தேவைப்படுகிறது. யுக்ரைனுக்கு மாதம் 1 ஏறத்தாழ 3 மில்லியன் ஏவுகணைகள் தேவைப்படுகின்றது. இவ்வாறான நிலையிலேயே தற்பொழுது இந்த பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டால் எதிர்வரும் சில வாரங்களில் யுக்ரைன் கலமுனையில் ரஷ்யா வடகொரியாவின் புதிய ஏவுகணைகளை பாவிக்கும் நாள் விரைவில் ஏற்படப் போகிறது. அதனால் உக்ரைன் படைகளுக்கு பாரிய இழப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது.